வணக்கம். இன்றைக்கி நம்ம குவாலிட்டி கோர் டூல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த குவாலிட்டி கோர் டூல்ஸ் வந்து அஞ்சு வகைப்படும். எதுக்காக ஒரு கம்பெனி இந்த குவாலிட்டி கோர் டூல்ஸை ஃபாலோ பண்ணோன்னா, ஒரு சிறந்த தரமான ப்ராடக்டை உருவாக்க தயாரிக்க இதை யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு புது ப்ராடக்டை வந்து உருவாக்கணுன்னா அதுக்கு ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் இருக்குது. பிளானிங் ஸ்டேஜ், டிசைனிங் ஸ்டேஜ், அந்த ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ் ஸ்டேஜ், குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டேஜ், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜஸை ஸ்டாண்டர்டைஸ்டாக அணுகிறதுக்கு இந்த குவாலிட்டி கோர் டூல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மூலமாக நம்ம சிறந்த தரமான ப்ராடக்டை தயாரிக்க முடியுது. ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த குவாலிட்டி கோர் டூல்ஸை ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் தான் யூஸ் பண்ணாங்க. இதோட சக்ஸஸை பார்த்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. இதை ஃபஸ்ட்டு யார் இனிஷியேட் பண்ணதுன்னா ஏஐஏஜி தான் இனிஷியேட் பண்ணாங்க. ஏஐஏஜினா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஆக்ஷன் குரூப். இது ஒரு நான் ப்ராஃபிட் அசோசியேஷன். 1982 இதை உருவாக்குனாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு காரை உருவாக்குனாங்கன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. சேஃப்டி இஷ்யூஸ், குவாலிட்டி இஷ்யூஸ், இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒவ்வொரு கார் கம்பெனியும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஹார்மனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அசோசியேஷன் உருவாக்குனாங்க. அதுதான் ஏஐஏஜி. இது யார் உருவாக்குனா, ஜென்ரல் மோட்டார்ஸ், ஃபோர்டு மோட்டார்ஸ், அதேமாதிரி கிரைஸ்லர், இந்த மூணு கம்பெனிஸும் சேர்ந்து இதை உருவாக்குனாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த அசோசியேஷனில் மெம்பர்ஸாக இருக்காங்க. நிறைய ஓஇஎம் மேனுஃபேக்சரர்ஸ், காம்பனன்ட் மேனுஃபேக்சரர்ஸ், ரீட்டெய்லர்ஸ், இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த ஏஐஏஜி இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த குவாலிட்டி கோர் டூல்ஸை நம்ம என்னென்னு பார்ப்போம். ஏபிக்யூபி, பிபேப், எஃப்எம்இஏ, எஸ்பிசி, எம்எஸ்ஏ. ஸோ ஏபிக்யூபினா அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் குவாலிட்டி பிளானிங், பிபேப்னா ப்ராடக்ட் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ், FMEA-னா ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனாலிசிஸ், SPC-னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல், MSA-னா மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். ஸோ இந்த கோர் டூல்ஸை அவங்க இனிஷியேட் மட்டும் பண்ணாமல் இதை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு மேனுவல்ஸும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது இதை செயல்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா ஏஐஏஜி வந்து கொண்டு வந்த மேனுவல்ஸை பார்த்து இந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக செயல்படுத்தலாம். இந்த குவாலிட்டி கோர் டூல்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சம் பேசிக் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசிங் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். நம்ம சிறந்த தரமான ப்ராடக்டை உருவாக்க தயாரிக்க யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஆஃப் தி கஸ்டமர், அது விஓசின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு பொருளை உருவாக்க போகிறோன்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து சில ஃபீச்சர்ஸுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளை தயாரித்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு இந்த குவாலிட்டி கோர் டூல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபையிங் கஸ்டமர்ஸ் ஆன் டைம் டெலிவரி ரிக்குயர்மெண்ட்ஸ், குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரிக்குயர்மெண்ட்ஸ். ஸோ நம்ம பேசிக்காக கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த குவாலிட்டி கோர் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஐஏடிஎஃப் 16949 குவாலிட்டி ஸ்டாண்டர்டை பற்றி தெரிஞ்சிருப்போம். ஸோ இது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த குவாலிட்டி கோர் டூல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி கோர் டூல்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நல்லபடியாக கொண்டு போகணுன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிஎஃப்டி, ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட். ஸோ சிஎஃப்டியை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை தயாரிக்க போகிறோன்னா, ஸோ அதோட பிளானிங் ஸ்டேஜ்லேருந்து ஒருத்தரோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டோ பண்ண முடியாது. ஸோ ஒரு பொருளை தயாரிக்கணுன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து முக்கியமான நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமும் உருவாக்கணும். ஸோ அந்த டீம் வந்து நல்ல டீம் ஸ்பிரிட்டாக செயல்படணும், நல்லா கமிட்டடாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி கோர் டூல்ஸோட பெனிஃபிட்ஸை ரிசீவ் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட். ஸோ ஒரு கம்பெனியில் எந்த விஷயத்தையும் நம்ம மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்டோ இல்லை கைடன்ஸோ இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த குவாலிட்டி கோர் டூல்ஸோட பேசிக்ஸை பார்த்தோம். ஃபர்தர் வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு குவாலிட்டி கோர் டூல்ஸை பற்றியும் பார்ப்போம். உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ்.